வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதில் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டவுன்லோட் நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவர்ஸ் கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் முடிஞ்சதும் ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். பெர்மிஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஐ அக்செப்டை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். டெஸ்டினேஷன் ஃபோல்டரை அப்படியே விட்டுடலாம். தேவைன்னா ப்ரௌஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு டிக்கையும் எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுங்க. ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிடலாம். டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தானாகவே ஓப்பன் ஆகும். இதே நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு கம்பைல் மெனுவில் போய் கம்பைல் கொடுக்கணும். எந்த மெனுவாக இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதோடய ஸ்டார்டிங் லெட்டரையும் லெஃப்ட் ஆல்ட்டையும் சேர்த்தமுக்கணும். கம்பைல் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆல்ட் சி ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் நம்ம கம்பைல் செலக்ட் பண்ணிடுவோம். என்டர். கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ரன் பண்ணுறதுக்கு ஆல்ட் ஆர் கொடுக்குறேன். ரன் மெனுவில் போய் ரன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ரெயின்போ ப்ரோக்ராம்ங்கிறதுனால ரெயின்போ மாதிரி கலர்ஸ் டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் ப்ரோக்ராமோட அவுட்புட். வெளியே வர்றேன். இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். புது ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் மெனுவில் போய் நியூ கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக டாட் சிபிபி, அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட எக்ஸ்டென்ஷனில் தான் ஓப்பன் ஆகும். சி ப்ரோக்ராமாக இருந்தால் சேவ் பண்ணும்போது டாட் சின்னு சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஹலோ வெல்கம் டு டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னு ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணிப்போம். ஃபைல் மெனு ஓப்பன் பண்ணி சேவ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான நேமை டைப் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோக்ராம் ஒன்னு சேவ் பண்ணுறேன். சி ப்ரோக்ராம்ங்கிறனால டாட் சி கொடுத்துக்கிறேன். என்டர். ஃபைல் நேம் மாறிடுச்சு. இப்போ நம்ம கம்பைல் பண்ணிடலாம். ஆல்ட் F9 கம்பைல் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் F9 ரன் ஆயிடுச்சு. டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் யூசர் ஸ்க்ரீன் இல்லைனா அவுட்புட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகாது. இதை நம்ம அதோடய ஷார்ட்கட் ஆல்ட் F5 யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லாட்டி விண்டோஸ் மெனு ஓப்பன் பண்ணி யூசர் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் விட்டு வெளியே போகிறதுக்கு ஃபைல் மெனுவில் போய் ஃபிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும்.